2021 ஒரு வழியா முடிய போகுது. ஸோ 2021 எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக எங்க எக்ஸாம்ஸ் டெய்லி சார்பா எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இருந்தாலும் நியூ இயர் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும், அந்த ரெசல்யூஷன் தான். இந்த ரெசல்யூஷனை ரெண்டே நாளும் நம்ம மறந்துடுவோம், பட் இருந்தாலும் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கறதுல நமக்கு ஒரு ஜாலி இருக்கும். அந்த வரிசையில எங்க ஆஃபீஸ்ல எல்லாருமே இந்த புதிய வருஷத்துக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுபா மேம் இருக்காங்க, ஸோ அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ நீங்க 2022 என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? ஆக்சுவலா என்னுடைய ரெசல்யூஷனா ரெசல்யூஷன் எடுக்க கூடாது அப்படின்றதுதான், பட் நீங்க கேக்குறீங்கன்றதுதான் நான் சொல்றேன். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது, எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். என்னோட பையனோட சின்ன சின்ன ஆசை எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்றதுதான் என்னோட ரெசல்யூஷன். சரி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெரிய விஷஸ் சொல்லிக்கிறோம். ஸோ ஹாப்பி நியூ இயர் மேம். ஹாப்பி நியூ இயர். இந்த இயர் நெக்ஸ்ட் இயரோட என்னோட ரெசல்யூஷன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், ஆனால் அது ரொம்ப அதிகமாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னோட. இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? 2022 என்னோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, குறைஞ்சது ஒரு 15 kg ஆகுது என்னோட வெயிட்டை குறைக்கணும், அதுதான் என்னோட ரெசல்யூஷன். அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, இந்த நியூ இயர்க்கான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், மாஸ்க் இல்லாமல் எங்கேயாச்சும் வெளியே போகணுங்க, ஜாலியாக ஊர் சுற்றணும். ஒன்று எதையுமே மைண்டுக்கு ஏற்றிக்க கூடாது, டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ பொய்யே சொல்ல மாட்டேன், நீயே தான் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். 2021 நம்ம ரொம்ப நிறையா எதிர்பாராத இதுனால் நம்ம அனுபவித்தோம். ஸோ 2022 வந்தாவது இதுமேல அதுனா இது இல்லாமல் கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்குங்கிற ஒரு இதோட இருக்கேன். இப்போ 2022 ரெசல்யூஷன் நான் என்ன எடுக்க போகிறேன்னா, டைம் கீப்பப் பண்ண போகிறேன். எங்கே போனாலும் நான் லேட்டாக தான் போகிறேன். ஸோ அந்த டைம் கீப்பப் பண்ணுவோம், பஞ்சுவலாக இருப்போங்கிறத வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு ஒரு இது பண்ணியிருக்கேன். அதுதான் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. ஒன் செகண்ட், ஹாப்பி நியூ இயர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஐயோ சாரி சார். என்னோட இந்த வருஷம் ரெசல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது இந்த வருஷம் கண்டிப்பாக வாங்கிடணும். கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரோ ப்ரோ. செகண்ட் வந்துட்டு ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் இந்த இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமாச்சும் உடம்ப குறைக்கணும். இதுதான் வந்து இந்த வருஷம் என்னோட ரெசல்யூஷன். தேங்க்யூ. ஹாய் எவ்ரிவன், நான் வந்து எங்கள் அம்மா கோவப்படுவேன் அதிகமாக. எங்கள் அம்மாக்கா வந்துட்டு கோவத்தோடலாம் நினச்சிருக்கேன். ஃபேமிலிக்காக ஒன்று அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அதான் நியூ ரெசல்யூஷன். ஃபீலிங்கா? என்ன என்ன ஃபீலிங்? தப்பே. அடே விஷயம், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. காலையில் ஏர்லி மார்னிங் 6 எந்திரிக்கணும், வெளியே எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதுதான் இந்த இயரோட ரெசல்யூஷன். பொம்பளைக்கு அடக்க இருக்க அகம்பாவம் இருக்கக்கூடாது. இந்த வருஷமாவது வாழ்க்கையில் ஒரு பொண்ணு, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. 2021 வரைக்கும் டி டோட்டலராக வளர்ந்துட்டேன். 2022 அதே மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் டி டோட்டலராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். டே டே டே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். ஃபேமிலியை வந்து நல்லா பார்த்துக்கணும் இந்த வருஷத்தில். 2 அப்படி நான் கொரோனா டயத்தில் இப்படி எனக்கு எது ஒரு புடிமானம் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வருஷம் இந்த ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த இதுலேருந்து டெவலப் ஆகி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன். இதான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வருஷம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது என்ன அப்போ கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசிட்டேன். அதான் என்னோட ரெசல்யூஷன், உண்மையாகவே அதான். நான் வந்து ரொம்ப போல்டான கேரக்டர்லாம் கிடையாது சார். வெளியில் பார்க்கும்போது தான் நான் போல்டுன்னு தெரியும் சார். எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து ரொம்ப அழுதுருவேன் எந்த விஷயம்னாலும். ஸோ இந்த வருஷத்தில் வந்து நான் கொஞ்சம் போல்டாக இருக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். எதுவாக இருந்தாலும் தைரியமாக பேசணும். அது என்கிட்ட இல்லை, பட் மாற்றிக்குவேன். இந்த தம்பி போக, தம்பி ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க, நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. நான் ரொம்ப கோவப்படுவேன். பிரான்ச்சில் வந்துட்டு சின்ன தப்பு பண்ணாலும் வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுருவேன். ஸோ இந்த வருஷத்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்துட்டு நான் அதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். சிங்கம் தலையிறங்கிருச்சு. ஓகே, எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் என்னென்ன ரெசல்யூஷன் சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இவ்வளோ பேர்த்தையும் கேட்டேன் நான் வந்து என்னோட ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா. பட் எனக்கு வந்து ரெசல்யூஷன் எடுத்தே பழக்கம் கிடையாது, இது வரைக்கும் நான் எடுத்ததும் கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கும் எடுக்கணும்னு தோணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் இந்த ரெசல்யூஷனை எத்தனை நாளைக்கு தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கலான்னு இருக்கேன். அதுதான் என்னோட ரெசல்யூஷன். ஆமாம், பெரிய டீச்சர் போடி வேலையை பார்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் பெரிய பெரிய விஷயம். ஸோ ஹாப்பி நியூ இயர். உங்களோட அடுத்த வருஷம் வந்து ரொம்பவே சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆஃபீஸ் சார்பாக எல்லாரும் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அன்னாடி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.